सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके चरञ्जे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதிய யுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க வந்து நம்ம ஆஃபீஸுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் பார்க்கும்பொழுது நம்ம நிகழ்ச்சி போயின்னு இருக்கு டிவியில், அவங்க குழந்தை காலையில் சரியாக பார்த்துட்டேன்னா 7:30 ஆச்சு அப்படின்னு சொன்னால், டிவியை போட்டு அந்த குழந்தை உட்காந்துடுறது, போட்டு உக்காந்துட்டு அந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு மந்திரம் சொல்கிறேன். மந்திரம் சொல்லும்போது ரெண்டு கையும் கூப்பின்னு இருக்கு, ரெண்டு கையும் கூப்பின்னு இருக்கு. அதே மாதிரி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரான்னு சொல்லும்போது இரண்டு கையும் அப்படி மேலே தூக்கின மாதிரி அரஹரோகரா அப்படிங்கிற அந்த காணொளியாக நமக்கு அமைச்சிருச்சுருந்தாங்க. பாருங்களேன், குழந்தைகள் மனசில் கூட நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பக்திமயமானது போயிருக்கு. ரொம்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. உண்மையை சொல்லப்போனால் அந்த இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது. நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி, தைராய்டுக்குண்டான போஸ் வந்து மஸ்தியாசனம், ஃபிஷ் போஸ்ன்னு சொல்லுவாங்க, மஸ்தியாஸ்தனம். இதான் தைராய்டுக்குண்டான போஸ். இதை நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வடபழனியில் அண்ணா நகரில் யோகா சென்டர்ஸ் வச்சுருக்கோம். நிறையா பேர் அதை பயன்படுத்து. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியத்துக்கு முக்கியம் கொடுத்து உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சரி, நிறையா பேருக்கு நான் வந்து யோகா சென்டர்ஸ்க்கு வர முடியாது, என்ன பண்ணுறது? அவங்க இடத்துக்கே நம்ம வந்து ஆட்களும் அனுப்பித்து வைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம யோகா சென்டர்ஸ்லேருந்து மாஸ்டர்ஸ் அங்கே போவாங்க, தாராளமாக அதை கற்றுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் அதே மாதிரி யோகா போஸில் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு போஸ், இது பேர் போட் போஸ்ன்னு சொல்லுவாங்க யோகாவில், போட் போஸ். இந்த போட் போஸுக்கு உண்டான ஆசனத்தினுடைய பெயர் என்ன, ஆசனத்தினுடைய பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறோம். 17/4/2021 பிலவ வருஷம், சித்திரை மாதம், 4ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி பஞ்சமி. மாலை 5:59 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு தண்ணியில் ஒரு கல்லை போட்டுட்டோம்னா சில சில சஞ்சலங்கள் சலனங்கள் வரும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய சில விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கும். ஆனால் தெல்ல தெளிவாக யோசிச்சல்னா எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நமக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். கோபத்தை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது. சில காரியத்தை அவசரமாக போடுவோம், அந்த அவசரம் வேண்டாம். ஒன்று புரியாத இதை செய்யலாமா வேண்டாமாங்கும்போது நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையாட்கள் மூலமாக நிறையா விஷயத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். எடுத்த காரியங்களில் விசேஷ முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். அருகில் இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பண்ணுவீங்க. எது நடக்கணுமோ அதை நோக்கி உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய பிரயாணமும் இருக்கும். அப்போது சரியாக அந்த காரியங்கள் நடந்துடும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் அப்பப்போ குழப்பங்கள் யாராக ஏற்படுத்தினாலும் அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருப்பீங்க. பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்து என் லைஃப்பில் இதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருந்த காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை தொழில் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இது வேற அது வேறங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து புரிஞ்சு நடந்துட்டால் போதும்.
குடும்பத்தில் ஒற்றுமையை நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகம் மன திருப்தியை தரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துல வந்து நமக்கு ஒரு காரியம் நடக்கும்போது மன திருப்தி ஆகும். அப்ப இதுல தப்பிச்சிட்டேன், அதுல தப்பிச்சிட்டேன், இப்படி தப்பிச்சிட்டேன், அப்படி அப்படி தப்பிச்சிட்டேன் சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுடைய பேச்சு திறமையால நிறைய சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 90% எல்லா காரியம் நடக்கிறது 10% ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிற நினப்பு மனசுக்குள்ளே இருந்துருக்கும். 110% அதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 100% நடந்துடும். ஸோ விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம சில விஷயங்கள் எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. போலீஸ் சம்மந்தமாக, அதுமாதிரி ஆர்மி சம்மந்தமாக, நேவி சம்மந்தமாக இனிமேல் நான் வந்து பயிற்சி எடுத்து நான் வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரும். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத, நம்மளுடைய கோல் என்னங்கிறத மனசில் நிறுத்தி அதற்கு உண்டான முழு முயற்சி எடுத்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சில பல தடங்கல்கள் யதார்த்தமாக வரும், அதையும் தாண்டி வருவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், இந்த நிறைவான தினம். ஒரு காரியங்களில் எது நல்லது நடக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய எண்ணங்களை சென்று செயல்படுத்துவீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் மிந்தி உங்களை தேடி வந்துட்டுருந்து நீங்கள் இப்போ அதை தேடி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சரி, இதையும் கடந்து வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் குறைவாக இருக்கும். அருகில் இருக்கிறவங்களால சில சில விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படும். நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்க தொந்தரவுன்னு நினைக்கப்படாது, நம்மகிட்டையும் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன் சண்டை வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னு தீர ஆராய்ந்தால் நமக்கு முழுமையான விஷயங்கள் தெரிய வரும். பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை அதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மருத்துவராக இருந்துருக்குவா, கிளினிக் வச்சுருக்குவா, பெரிய ஹாஸ்பிட்டல் உருவாக்கணும்னு நினச்சிட்டு இருக்க அனுகூலியம் தேடி வரும். இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்தவாருக்கு நிச்சயம் வாய்ப்புகள் தேடி வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். மருத்துவ சம்பந்தமான விஷயங்களுக்காக போய் பார்ப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, ஆதாயத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கறது. முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணியிருந்தேன், அப்போ கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதற்கான என்ன, முந்தி கேட்காமல் சில யோசித்து வச்சுருந்த காரியங்களை இப்போது தைரியமாக பேசிடுது. எதுக்காக மனசில் வச்சுட்டு பேசிட்டா விட்டுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஏதாவது ஒரு காலி மனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கும். எனக்கு இன்னும் முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் மனசில் தேண்டி வருதா. அரசியலில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் தெரியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திப்பீங்க. திடீர் பண வரவுகளை பற்றி யோசிப்பீங்க. இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் உண்டாக கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களில் மனதில் இவா போட்டி அவா போட்டின்னு நினச்சிருந்த போட்டியை மறந்துங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அந்த களத்தில் நினைங்க, அந்த காரியங்கள் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, எடுத்த காரியம் செவ்வனே நடக்கிறதுக்குண்டான முழு முயற்சி எடுப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. தொழிலை பற்றி பேசுறது, தொழிலை பற்றி சிந்திக்கிறது, பெரிய பெரிய நபர்கள்கிட்ட பார்த்து பேசுறது, ஆனால் அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை இன்னும் முன்னேறணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். அவங்கக்கிட்ட ரொம்ப பழக்கம் ஏற்பட்டு ரொம்ப பர்சனலாக பண்ணும்போது அவங்களுடைய கஷ்டத்தில் உங்கள்கிட்ட சொல்லுவாள், ஐயோ என்னடா அது நமக்கே தேவையாட்டிருக்கேன் அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்போ போகுது. சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெற்றவர்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. சில நபர்கள்ட்ட சில விஷயங்கள் எடுத்து சொன்னிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ்ஸை சொல்லும்போது நல்லது, உங்களுடைய மைனஸை சொல்லும்போது அதுதான் உங்ககிட்ட வீக்னஸாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மைனஸை சொல்லாதீங்க. ஒரு இடத்த விற்கிறது ரொம்ப சுலபம், திருப்பி வாங்குறது ரொம்ப கஷ்டம். நான் இடத்த விற்கிறது முன்னாடி 100க்கு 100 முறை யோசித்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுப்பீங்க, அது பெரும் பலனை கொடுக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம், குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, முந்தி மாதிரி நான் டயட் இருக்கணும், முந்தி மாதிரி நான் யோகா பண்ணணும், முந்தி மாதிரி நான் எல்லாம் மாறணும், சரியான டயத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மாதிரி பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கல்யாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க.
எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். கவலையே பட வேண்டாம். ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அதுக்கு பின்னாடி பெரிய இறைவனுடைய பலம் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நானா செயல்பட்டா எதுவும் நடக்காது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் உங்களை இந்த அளவுக்கு எடுத்துட்டு வருது. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. ரிஷிராசி என்பர்களே, சில விஷயங்களில் மனது தெளிவாக இருந்ததுன்னா எந்த காரியத்தையும் பண்ணலாம். மனது தெளிவில்லாத போது அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கணும். சரி அப்புறம் பண்ணிக்கலாம்னு தோணுதுன்னா விட்டுருங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. மற்றவா இதை சொல்கிறா அதை சொல்கிறா என்ன தூங்கிட்டே இருக்கேன், உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஆக முழு டேக் கேர் பண்ணி அதுக்கப்புறம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். எடுத்த காரியங்களை நிச்சயமாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். விவசாயம் பண்ணிட்டு இருக்க, பூமிக்கடியில் விளையக்கூடிய பொருட்கள் வித்துன்னு இருக்கிறவங்க, சினிமா சம்மந்தமான துறைகள் இருப்பாங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதுமாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் நரசிம்மர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. தனுர்ராசி என்பர்களே, விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலையில் பிரச்சனை இருந்தால் வேலை சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். வீட்டில் பிரச்சனை இருந்தால் வீடு சம்மந்தமான விஷயம் அனுகூலியமாயிரும். இடமாற்றம் சம்மந்தமான பிரச்சனை அதில் உங்களுக்கு தெளிவு வந்துடும். ஆக ஒவ்வொன்றா கிளியர் ஆகும்போது எதுக்கு நீங்கள் வருத்தப்படணும்? சில நேரம் அந்த 7.5 சனியினால் சில பாதிப்புகள் யதார்த்தமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நினைக்கிறது நாளைக்கு நடக்கும், பட் நிச்சயமாக உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் இன்று நாள். சொந்த பந்தத்திட்ட கோவிச்சுக்கிறது, ஒருத்தரை பற்றி மற்றவாட்டை சொல்கிறது, உங்களுடைய சொந்தத்தை பற்றியே இன்னொருத்தட்ட பேசுகிறது, இது அறவே தவிர்த்துக்கு நல்லது. பின்னாடி தெரிய வந்தது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு மன கஷ்டமாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுர்ராசி என்பர்களுக்கு. மகரராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் இறைவன் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான், எதுக்காக கவலை பண்ணும்? சும்மா கவலையப்பட்டு என்னத்தாக போகிறது? பாசிட்டிவான நம்மள்கிட்ட பேசுவோமே, நெகட்டிவ்ங்கிற விஷயத்தையே பேச வேண்டாம், பாசிட்டிவாக பேசுவோம் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துல நிற்போம். நிறைய விஷயம் வீட்லேருந்து அது பாசிட்டிவான எனர்ஜியை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி ஆகும். கல்யாண வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பு சம்மந்தமாக ஏதாவது படிக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில காரியத்தில் நுணுக்கமாக பார்த்து எல்லாம் பண்ணோம்னா வெற்றி ஆகுது, நம்ம சொன்னால் வெற்றி ஆகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். ஜோதிடராக இருந்துருக்கோ, யோகாசிரியராக இருந்திருக்கோ, கோயில் அர்ச்சகராக இருந்துருக்குவா, ஆன்மீக சம்பந்தமான துறைகள் இருந்துருக்கா அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், எது நடக்காதுன்னு மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி கொடுப்பேன். அதுமாதிரி தெரிஞ்சவாளுக்கு நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். நகை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள். விசேஷ வழிபாடெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் வேலை இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யமாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, புதிய படிப்பு, அது மாதிரி பட்டயங்கள் பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணிகிட்டே இருக்குது. புதிய அறிவிப்புகள் அது மற்றவங்களுக்கும் திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, யதார்த்த சோர்வு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனம்தான் காரணம்னு சொல்லுவான். மனம் மட்டுமா காரணம், பணமும் காரணம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுண்டு. ஸோ பணம் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதை எதிர்பார்த்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத முயற்சி வெற்றியை தருங்க. நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய போராட்டம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். எதுலேயுமே கிளென்சிங் பண்ணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணக்கூடியதாக இருக்கும். காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, சிட்ஃபண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப விசேஷகரமான சில விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் செல்வங்கள் செழிவுறதுக்கும், பண வரவுகள் வரத்துக்கும், நிறைய கடன் தொல்லை இருக்கிறதெல்லாம் தீர்றதுக்கும்,
நமக்கு பணம் வந்துருத்தினாலே கடனை முதல்ல அடைச்சிரும் இல்லையா. அந்த மாதிரி பண வரவுகள் வரதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன தாம்பாளம், நமக்கு தாம்பாளம் இல்லை, சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதில் முழுக்க சில்லறை காசை அழகாக நிறைச்சி வச்சுக்கலாம். இந்த சில்லறை காசை நிறைச்சி வச்சுட்டு மகாலட்சுமி படத்துக்கு கீழே, அப்படிலாம் பெருமாளுடைய படத்துக்கு கீழே, பாதத்துக்கு கீழே அந்த தாம்பாளத்தை வச்சுருவோம். டெய்லி குங்குமார்ச்சனை, அந்த குங்குமார்ச்சனை சுவாமியினுடைய பாதத்துக்கு, அந்த பாதத்துக்கு பட்டு எதில் விழுகும் அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த சில்லறை காசில் விழுகும். இப்படி தினம் 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 நீங்கள் பண்ணி பாருங்கள். தினம் தினம் நீங்கள் பண்ணி பார்த்து அதில் அஷ்டோத்திரம் சுவாமியினுடைய மகாலட்சுமி நமஹ, பிரஹுப்தே நமஹ, பிரஹுப்தே நமஹ, வித்யாய நமஹ, சர்வபூத பிரதாய நமஹன் மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம், மகாவிஷ்ணுவுடைய அஷ்டோத்திரம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவுடைய அஷ்டோத்திரம். அஷ்டோத்திரம் படிக்க முடியாதவா, மகாவிஷ்ணவே நமஹ, நாராயணாய நமஹ, மகாலட்சுமி நமஹ, லக்ஷ்மி நாராயணா நமஹ, சுவாமியினுடைய நாமங்கள். அதே மாதிரி டெய்லி பார்த்திங்கன்னா கல்கண்டு நிவேத்தியம், இந்த கல்கண்டு நிவேத்தியம் பண்ணி வீடு முழுக்க பார்த்துட்டுனா சாம்பிராணி முழுக்க, வீடு முழுக்க சாம்பிராணி, அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் வீட்டில் வச்சுன்னு அந்த மந்திரத்தை டெய்லி ஜெபிச்சு பாருங்கள். ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கும். இடையில ஒரு வீட்டுக்கு அந்த வீடு கட்டுறவங்க, அந்த வீடு கட்டுறவங்க, சார் நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த வீடு சரியாக வருமா, இந்த மனையில் கட்டலாமா வேண்டாமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வாஸ்து நிபுணர் ரொம்ப அற்புதமாக அவர் வந்து எழுத்து பண்ணுவார். நான் பார்த்த வாஸ்து நிபுணர்களே பார்த்துட்டிங்கன்னா அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய ஜீனியஸ். ஆனால் ரொம்ப சாதாரணமாக போன உடனே அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ அவரையும் நான் என்ன பண்ணேன், சரி கூட்டின்ட்டு அந்த இடத்துக்கு போனேன். அப்படி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நின்று அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார். அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு அவர் சொன்னார், சார் உங்கள்கிட்ட வந்து நான் ஹாரஸ்கோப் பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கி இந்த இடம் வாங்கினது எங்கள் வாழ்க்கையிலே பெரிய அதிசயம்னார். இப்போ இருக்கிறது வாடகை, இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வாடகை வீடு. இந்த வீட்டு நான் ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட்டாக வாங்குவேன்னு நினச்சிருந்தேன், ஆனால் பெரிய அதிசயம் தெரியுமா சார், இடமே வாங்கிட்டேன். இந்த இடத்துல வீடு கட்டுறதுங்கிறது பேரதிசயங்கிறது. நீங்கள் சொன்ன இதே மகாலட்சுமி பூஜையை நான் டெய்லி பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் விடாது பூஜை பண்ணக்கூடிய அவர், கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய பாடசாலை வாத்தியாராக இருக்கிறவர், அவர் இதே மாதிரி மகாலட்சுமி பூஜை, நான் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னார், வீடு வாங்கினேன், குழந்தைக்கு கல்யாணத்துக்கு பணம் இல்லைன்னார், கல்யாணம் பண்ணினார். அதே சமயத்தில் வாழ்க்கையில் ஒரே அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இருந்துருக்கு, ஒரு கோலே இல்லாமல் இருந்திருக்கு, யாரோ உதவி செஞ்சுருக்கா அதில் ஒரு பண வரவும் வந்திருக்கு. பாருங்களேன், ஒவ்வொரு விஷயமும் மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு கிடச்சிட்டா போதும், நம்ம வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஆகும். உங்களுக்கும் வேணும், நானும் இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, இதை செய்து பாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா எனக்காக கிடையாது, உங்களுக்காக. நீங்கள் பார்த்து வெற்றி அடைஞ்சு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அது இன்னும் 10 பேருக்கு இல்லை 100 பேருக்கு உதவிகரமாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி கொண்டவர் நீங்கள். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளுடைய ஹிருதயத்தை நோக்கி திரும்பி இல்லை, வரக்கூடிய பக்தாளை நோக்கி பார்த்துட்டுருக்கா. இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். கோயிலில் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெருமாளுடைய ஹிருதயத்தை திரும்பி பார்க்குறல, வரக்கூடிய பக்தாளை பார்த்துட்டுருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சுவாமி உங்களை தான் பார்த்துட்டுருக்கா, நீங்கள் அந்த தெய்வத்தை போய் பார்க்கணும் அவ்வளோதான். இந்த தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. கஷ்டம் இருக்குங்க, கஷ்டம் இல்லாத மனுஷன் யார் இருக்கா, வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி. அதையும் தாண்டி வருவீங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. என்னென்ன நினைக்கிறீங்களோ அது நல்லா நடக்கும். கவலையே பட வேண்டாம், இறைவன் உங்கள் கூட இருக்கார். அதை ஒன்றை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாத்ம மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகலா. நன்றி.